ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய உருளைக்கிழங்கை நான் நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டாவது தட்டு வச்சுருக்கேன். இதில் அப்படியே இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சிம்மில் 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். திருப்பி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். மற்ற சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு எல்லா சைடும். எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.